ரஃபேல் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் நகலெடுக்கப்பட்டது சதி என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. ரஃபேல் போர் விமானம் குறித்த ஆவணங்களை வெளியே கசியவிட்டது தேசிய பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் சதி என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இந்த ரகசிய ஆவணங்கள் கசியவிட்டப்பட்ட சதியில் ஈடுபட்டவர்கள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றம் புரிந்தவர்கள் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த 8 பக்க பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பிப்ரவரி 28 முதல் உள் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆவணங்கள் தகவல் உரிமை சட்டம் 2005 கீழ் வெளிப்படுத்துவதற்கு உரியதல்ல எனவும் உச்சநீதிமன்றத்தில் அரசு கூறியுள்ளது. முன்னதாக ரஃபேல் குறித்த ஆவணங்கள் திருடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.